வெல்கம் டு எஸ்டிபி கேடரஸ் நாம இன்னைக்கு பார்க்க போறது அரைச்சு விட்ட கதம்ப சாம்பார் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பீன்ஸ் கேரட் வெண்டக்காய் அவரக்காய் தக்காளி தோவரம் பருப்பு சாம்பார் பொடி புளி எண்ணெய் கருவேப்பிலை உப்பு வெல்லம் பெருங்காயக்கட்டி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கடுகு இப்ப நம்ம அரவிக்கு பார்த்துடலாம் காஞ்ச மிளகா கடலை பருப்பு வெந்தயம் கருவேப்பில தனியா தேங்காய் வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் தோரம் பருப்பு ஒரு அழகு எடுத்திருக்கேன் இது நல்லா வேக வச்சிட்டு தண்ணி தனியா பருப்பு தண்ணியா எடுத்துக்கோங்க நான் லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன் இதை ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க காயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம அறவைக்கு வறுத்து எடுத்துருவோம் அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் தனியா கொஞ்சமாக கருவேப்பிலை எட்டு காஞ்ச போட்டு பருப்பு வரைக்கும் நல்லா செவந்துடுத்து இப்போ நம்ம தேங்காவை ஆட் பண்ணிடலாம் நான் அரை மூடி மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன் இதுல முக்கால் வாசியே போட்டுருங்க போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சிருங்க இதை கடைசியா நம்ம வறுத்து சாம்பார் மேலே போட்டுடலாம் இப்போ தேங்காயில நல்லா பச்சை வாசனா போகணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க எல்லாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இது ஒரு பிளேட்ல மாத்திட்டு ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா கெட்டியா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சாம்பார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் அதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன் சூடானதும் மூணு ஸ்பூன் சன்ஃபிளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கேன் இதுக்கு எண்ணெய் சூடானதும் வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போறோம் வெண்டைக்காய் நல்லா வதங்கினா தான் குழம்புல வந்து குழகுழப்பு இருக்காது வெண்டைக்காய் நல்லா இப்போ வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிருங்க இதை நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இதே பேனில் சாம்பார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில கடுகு வெடிச்சிருத்து இப்போ நம்ம காய் ஆட் பண்ணிடலாம் அவரக்காய் பீன்ஸ் கேரட் தக்காளி கதம்ப சாம்பாருக்கு நம்ம எந்த காய் வேணால் எடுத்துக்கலாம் இப்போ இந்த எல்லா காயையும் அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க அஞ்சு நிமிஷம் காயெல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ பருப்பு தண்ணி பருப்பு தண்ணியில் காய வேக வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த மஞ்சள் தூள்லேருந்து ஆஃப் டீஸ்பூன் அப்புறம் இந்த சைஸ்ல கட்டி பெருங்காயம் போட்டுருங்க முக்கால்வாசி காய் வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி விடலாம் நல்லா கொதிச்சுட்டு பருப்பு தண்ணியிலே காயெல்லாம் முக்கால்வாசி வெந்துட்டு பாருங்க இப்போ புளி தண்ணி விட்டுரலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப தண்ணியா இருக்க தான் இருக்கும் நம்ம அரவை கொட்டி பருப்பெல்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா திக்கா சூப்பராக வந்துடும் இப்போ இதுல பேலன்ஸ் வச்சிருந்த மஞ்சத்தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஃபோர் டீஸ்பூன் சாம்பார் பொடி இது நம்ம பண்ணினது பண்ணினதுதான் அப்புறம் தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வெள்ளம் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்ல வேண்டாம் எல்லாத்தையும் போட்டாச்சு போட்டு நல்லா கலந்து மிளகா மிளகாப்பொடியோட பச்சை வாசனை போனோம் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் சாம்பார்ல பச்சை வாசனை எல்லாம் பயிர்த்து இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த அறவைய போட்டுருங்க நெக்ஸ்ட் பருப்பு ரெண்டுத்தையும் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அப்பதான் உப்பு காரம் எல்லாம் எல்லாத்தோடய நல்லா சேரும் நெக்ஸ்ட் நம்ம முதல்ல வதக்கி வச்சிருந்தோம்ல வெண்டைக்காய் அதை போட்டுருங்க நீங்கள் வெண்டைக்காய் எப்போ ஆட் பண்ணாலும் இந்த மாதிரி வதக்கிட்டு கடைசி ஆட் பண்ணுங்க அப்போதான் குழகுழப்பு வராது அவ்வளோதான் குழம்பு ரெடியாகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கொத்தமல்லி லாஸ்டா சாம்பாரில் தேங்காய் வறுத்து கொட்ட போகிறோம் அதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் நெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெய் உருகுனதும் நம்ம எடுத்து வச்சிருந்த மூணு ஸ்பூன் தேங்காய் அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க நல்லா செவக்கணும் தேங்காய் அப்பதான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் தேங்காய் நல்லா செவந்துடுத்து இப்ப அப்படியே சுடு சுடு சாம்பார் மேலே கொட்டிடுங்க நம்ம முன்னாடியே பண்ணி வச்சு கூட போடலாம் ஆனால் எப்பவுமே சூடாக வறுத்து தேங்காவை அப்படியே சாம்பார்ல போடும் போது அது இன்னும் டேஸ்ட் செம்மையா கொடுக்கும் நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சமா நெய் குத்தி சாம்பார் சாதம்னாலே நெய் குத்துனாதான் சூப்பரா இருக்கும் நம்ம பண்ணின அரைச்சு விட்ட சாம்பாரை விட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எஸ்டிபி கேட்டர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ